இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது என்னென்ன தசா புத்தி அந்தரத்தில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணி பரிகாரங்களாக செஞ்சுக்கலாம்னு அடியனுக்கு தெரிஞ்ச வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து புதன் தசையோ புதன் புத்தியோ புதன் அந்தரமோ நடந்தால் அந்த ஜாதகத்தில் வந்து புதன் நல்லபடியாக இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் ஒருவேளை அவர் வந்து சரியில்லாத தன்மை இருந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ புதன் பகவான் அப்படின்னு சொன்னால் யார் புத்திகாரகன் அப்போ இந்த புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்துருது அப்படின்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க இந்த அறிவு சார்ந்தே இருப்பாங்க அப்படி அது யோசிச்சுட்டே இருப்பாங்க அதை அந்த யோசித்து யோசித்து அந்த யோசிக்கிறது மூலமாக வெற்றி பெறுறது அதே மாதிரி எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அதே மாதிரி ஒரு ஞானத்தோடு இருக்கக்கூடிய புத்தியை கொடுத்து ஜெயிக்கக்கூடியவர்கள் குறிப்பாக வந்து புரோக்கரேஜ் பண்ணுறவங்க அதே மாதிரி ப்ரோக்கரேஜ்னா அதை கம்மியாலாம் நினச்சிக்காதீங்க மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த புத்தி சாதுரியத்தினால மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க ஒருவேளை அது மூலமாக ஜெயிச்சவங்களா நீங்களாக இருந்தீங்கன்னா கூட தாராளமாக கமெண்ட் பாக்ஸ் பண்ணலாம் அதனால் ப்ரோக்கர்னால் யாரும் அவங்கள அண்டர் வேல்யூலாம் பண்ண வேணாம் அது மாதிரி அந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸாக இருக்கலாம் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் புரோக்கர்ஸாக இருக்கலாம் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸாக இருக்கலாம் சரியா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அறிவு சார்ந்த விஷயம் இல்லையா பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் புரோக்கரேஜ் பண்ணக்கூடிய அன்பர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதிலெலாம் அவங்க அப்படி ரொம்ப சூப்பராக போவாங்க இதே அந்த இதிலேயே வந்து புதன் பகவான் வந்து சரியில்லாத தன்மை இருந்தாங்கன்னா தானும் குழம்பி கூட இருக்கிறவங்களையும் ஒரு குழப்பு குழப்புறதுக்கு சில குரூப் இருப்பாங்க சரிங்களா காலையில் ஒரு பேச்சு பேசுவாங்க அதே மாதிரி நைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதே மைண்ட் அப்படியே மாற்றுவாங்க அதில் யாருக்கு பெரிய பாதிப்பு வரும்னா அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களோட நிலமை தான் ரொம்ப பெரிய திண்டாட்டமாக இருக்கும் அதே மாதிரி தப்பு தப்பான யோசித்து யோசிச்சு போய் மாட்டிப்பாங்க இதே இதில் அந்த புதனோட திசையிலையோ புதனோட புத்திலேயோ எந்த ஒரு டெசிஷன்ஸ் எடுத்தாலும் தப்பு தப்பாக போகக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் மேலே அந்த சின்ன வயசில் வந்து இந்த ஏழுலேருந்து பத்து வயசுக்குள்ளே அந்த பத்து வயசுக்குள்ளேயே இந்த குழந்தையை பிரிந்து இருக்கக்கூடிய நிறைய தகப்பன்மார்கள் அதே மாதிரி இந்த குழந்தையை பிரிந்து இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விதி வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் புதன் கெட்டு போயிருந்தால் தான் பெற்ற குழந்தையவே தன்னால் கொஞ்சம் முடியாத எத்தனையோ தகப்பன்மார்களை எனக்கே தெரியுங்க அதே மாதிரி எத்தனையோ தாய்மார்களை எனக்கும் தெரியும் அப்படிங்கும்போது அவங்களோட ஜாதகத்தில் ரொம்ப ஆராய்ச்சி ரீதியாக பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அந்த வயசில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பத்து வயசு தாண்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆணாக மாறுறாங்க இல்லை பெண்ணாக மாறுறாங்க இதுதான் ஜோதிட விதி அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த திசையோ இந்த புத்தியோ இந்த இது மாறினோன்னா அவங்க தானாக வந்து சேர்ந்துடுறாங்கன்றதும் உண்மையே ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களும் புதன் கிரக அரசர் வந்து கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி விஷயம் வரும் அப்போ அதை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அன்பர்களே இவங்க செய்ய வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய பாசிட்டிவ் வரணும் நிறைய நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்தால் புதன்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமையில் என்ன பண்ணுங்கள் நைட்டு படுக்கும்பொழுது பச்சைப்பயிரை எடுத்துக்கோங்க இந்த பச்சைப்பயருன்னு இருக்கு இல்லையா அந்த பச்சைப்பயிறு எடுத்துகிட்டு ஒரு கிலோ தான் எடுத்துக்க முடிஞ்சால் ஒரு கிலோ எடுத்துக்கோங்க நிறைய நிறைய நீங்கள் எடுத்து வைக்கலாம் தான தர்மம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் நிறைய வாங்கி வைக்கலாம் அதில் கொஞ்சோண்டு இப்போ நீங்கள் டன் கணக்கில் வாங்கி வச்சுருக்கீங்க தானம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சோண்டு ஒரு பிடி இதை எடுத்துகிட்டு தலையில் ஒரு பச்சை கலர் துணியை எடுத்துகிட்டு தலை மாட்டில் வச்சுக்கிறது இது ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகம் இதை நீங்கள் தலை மாட்டில் வச்சுன்னு படுத்து தூங்கிடுறது மறுநாள் காலத்தால் புதன்கிழமை எந்திரிச்சிக்கிறது அதை வெந்நீரில் போட்டு கொதிக்க வைக்கிறது அதில் வெள்ளம் தட்டி போடுறது அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறது அரைச்சிட்டு பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துறது இல்லை எனக்கு பசுமாடெல்லாம் இல்லைங்க நான் ஃபாரினில் இருக்கேங்க என்னங்க பண்ணலாம் இதெல்லாம் கொண்டு போய் உங்கள் தோட்டத்தில் தூவிட்டு வந்துடுறது இதை தூவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அந்த ஜீவகாருண்யம் அந்த கண் வாய்க்கு தெரியாத பேச முடியாத ஜீவன்கள் இதெல்லாம் சாப்பிட சாப்பிடவும் இது ஒரு வகையான பரிகாரமாக மாறும் இதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே போல் இந்த ஏழு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனையோ பொருளாதார ரீதியான ஏழைகள் சரிங்களா இதை நான் அதுக்காக தான் அதை அழுத்தி சொன்னேன் சில கோடீஸ்வர ஏழைகளும் இருக்காங்க கோடி கோடியாக பணம் இருக்கும் கொடுக்க மனசே இருக்காது அந்த மாதிரி ஏழைகளும் நிறைய பேர் அடியே எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஏழைகளை பற்றி நான் பேசல பொருளாதாரம் மட்டும்தான் அவங்களுக்கு குறையாக இருக்கும் இவ்வளோந்து மனசில் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக படிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறது அது ஒரு ஒரு பத்து குழந்தையை அடாப்ட் பண்ண முடிஞ்சால் பத்து குழந்தைய எடுத்து படிக்க வைக்கிறது அதில் அந்த இந்த ஏஜ் குரூப் மட்டும் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஏழு வயசுலேருந்து பத்து வயசில் இருக்க குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் பொருள்கள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய 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 உங்களோட ஜாதகத்தில் புதன் பகவானோட தன்மை வந்து மாறிடுதுங்கிறது இன்னும் நிறைய யோகத்தை கொடுக்குதுங்கிறது உண்மையே அடுத்தது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஒருவேளை இதோட அடுத்த சைடு வந்துடுவோம் நெகட்டிவாக இருந்தது புதன் பகவானோட தன்மை நெகட்டிவாக இருந்தது அப்போ நான் என்னென்ன பண்ணணும் தெய்வ வழிபாடே சிறந்த வழிபாடு அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாலை பிடிச்சிக்கோங்க திருமாலை வழிபடுறதும் குறிப்பாக ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை வழிபட்டுக்கிறதும் ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம் இந்த மந்திரத்தை மனசார சொல்லிக்கிறதும் ஏன்னா இது ராமபிரானுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் ராமபிரானுக்கு சிவபெருமான் சொன்ன நாராயணர் அரசமரத்தடியில் இருக்கும் நாராயணர் இது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை நீங்கள் வழிபட 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 அரசமரம் எப்படி அது வந்து ஒரு ராஜமரம்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை சரிங்களா உங்களுக்கு கிடைக்குதுங்கிறது சத்தியமான உண்மை அனுபவபூர்வமான உண்மை அப்போ இந்த வழிபாடை நீங்கள் மனசார செஞ்சுக்கிறதும் ஒருவேளை அந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப்படம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதை நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இதை நீங்கள் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே வர்றதும் அதே போல் திருமால் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது துளசி கொடுக்குறவங்க துளசி கொடுக்கலாம் நல்ல நெய் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் ப்யூர் நெய் எது இருந்தாலும் ஒரிஜினலாக கொடுங்க ப்யூர் நெய் வாங்கி நீங்கள் கொடுக்குறதும் அதே போல் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் போய் உதவிகள் செய்யலாம் அதே மாதிரி சீதளம் அடைந்த சீதளம் அடைந்தனா முடியாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ கோயில்கள் இருக்குது அதில் உங்களுக்கு திருப்பணிக்கு ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது சிவபெருமானும் பார்வதி தேவி வழிபாடு குறிப்பாக மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் என்னென்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வர்றதும் நல்ல வசதியாக இருக்கிறவங்க வந்து மீனாட்சி அம்மனுக்கு கிளிப்பச்சை கலரில் ஒரு ஒரு புடவை சாத்துறதும் அதே மாதிரி இன்னும் நல்லா வசதியாக இருக்கும்னா வைர கம்மல் சாத்துறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டு வரலாம் நண்பர்களே இதோட சேர்த்து சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த கிளி ஜோசியம் சொல்கிற சில பேர் இருப்பாங்க இருக்காங்கள்ல இது சில பேர் இப்பெல்லாம் இல்லை சில பேர் தான் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் எதாவது உதவிகள் செய்கிறதும் அதே போல் ஒரு உங்களுக்கு பிடித்த நல்ல ஜோதிடர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் போகலாம் அவங்கள்ட்ட போய் உங்களால் முடிஞ்சது அவங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருந்துகிட்டே இருக்கும் இதோடு சேர்த்து ஒருவேளை கன்ஜங்ஷன்ஸ் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் புதனோட செவ்வாய்க்குடி இருந்தாலும் இந்த மாதிரி சில பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ்லாம் இருக்குதுங்க அந்த மாதிரிலாம் நிறைய வந்ததுன்னா அந்த கிரகங்களுக்குள்ள தேவத்தை என்னவோ அதையும் சேர்த்து நீங்கள் வழிபடுறது அந்த அந்த ஸ்தான பலம் அது எந்த வீட்டில் வந்திருக்கு அந்த நாள்களில் அந்த வழிபாடுகளையும் நீங்கள் சேர்த்து செஞ்சிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா நல்ல பலன் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை இதோடு சேர்த்து இல்லைங்க எனக்கு இதெல்லாம் புரியலைங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை போய் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதையும் நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த புதன் பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது இப்போ நான் முன்னாடி சொன்ன சூரிய பகவானாக இருக்கலாம் சந்திரபகவானா இருக்கலாம் செவ்வாய் பகவானா இருக்கலாம் புதன் பகவானா இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வழிபாடுகள்னு நீங்கள் செய்யும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட வேண்டியது விநாயகரை வழிபட்டுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுக்கணும் ஜாதக ரீதியாக உள்ள உங்கள் இஷ்ட தேவதைகளை கூப்பிட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் செஞ்சுண்டு இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து மிக உத்தம பலனை கொடுக்கும் அதே போல தான் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சிவா ஆராதனைகள் எவ்வளோவுக்கு அவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அபிஷேக ஆராதனைகள் செய்கிறீங்களோ இந்த குழப்பவாதிகள் வந்து அதில் இருந்து வெளியே வந்துடுறாங்கன்றது சத்தியமான உண்மை இதை நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு போன வருஷம் முந்தின வருஷம் அது அதுக்கு முந்தின வருஷம் செஞ்ச மாதிரி சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுருக்கோம் அதில் யாரெலாம் ஆன்லைன் செஷன்ஸில் ஃப்ரீ செஷன்ஸில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்பு ஜீரோக்கு நீங்கள் இந்த மாதிரி எங்களை சேர்த்துக்கோங்கன்னு நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட தகவல்கள் எப்படி எப்படி பூஜைகள் செய்யணும் என்னென்ன மாதிரி செய்யணுங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி இதை யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒம்பது நாட்களும் கடைபிடித்து நல்லா செய்கிறவங்களுக்கு போன வருஷமும் முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் உங்களுக்கு அன் அன்பளிப்பாக அந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம கொடுத்துருவோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்